வணக்கம். 20ஆம் நூற்றாண்டுல ஒரு சின்ன பையனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்திருக்கோம். இதை பாக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு முகநூல் பதிவு பார்த்ததுனாலதான் இந்த வீடியோவே நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பதிவுல என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20ஆம் நூற்றாண்டுல ஒரு சின்ன பையனை வந்து மிகவும் கொடூரமான மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இது வந்து நியாயமே கிடையாது. அந்த சின்ன பையனுக்கு மரண தண்டனை கொடுத்ததே தப்பு. அதிலும் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 70 ஆண்டுகள் கழித்து இப்ப வந்து அவன் நிரபராதின்னு தெரிய வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு தப்பான விஷயம் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் வந்து 14 வயது அவன் இருக்கிறப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்சார நாற்காலியில உட்கார வச்சு 5350 வோல்ட் மின்சாரம் அவனோட உடம்புல பாய்ச்சப்பட்டு அவன் இறந்திருக்கான் அப்படிங்கிற செய்தி வந்து அந்த முகநூல்ல வந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு புகைப்படம் வேற வந்தது. இந்த புகைப்படத்தெல்லாம் பாக்குறப்ப நமக்குலாம் என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா, இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனை ஒரு சின்ன பையனுக்காக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு எல்லாம் ரொம்பவே உணர்ச்சி வசப்படுற விதத்துல அந்த முகநூல் பதிவு இருந்தது. இதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத தேடி படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்த்தா, கூகுள்ல 2-3 வெப்சைட்ல படிச்சு பார்த்ததுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் பேர்ஜு ஜார்ஜ் ஸ்டின்னி ஜூனியர் அப்படிங்கிறது. இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தெற்கு கரோலினா மாகாணத்துல இவன் வசிச்சு வந்துட்டு இருக்கான். இவனோட தங்கை வந்து அதே பகுதியில் தான், இவங்க எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 வெள்ளையின குழந்தைகள் அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னிக்கர், இன்னொருத்தவங்க பேர் வந்து மேரி எம்மா தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. 2 சின்ன குழந்தைகள் வந்து விளையாண்டு இருக்காங்க. நம்ம ஜார்ஜோட தங்கச்சியுமே அந்த இடத்துல விளையாண்டு இருக்க சமயத்துல அவங்க வந்து ஒரு சில பொருள் கேட்டதாகவும், அந்த சின்ன குழந்தை வந்து ஜார்ஜோட தங்கச்சி வந்து அவங்ககிட்ட விளையாடுறதுக்கு ஏதோ ஒரு பொருள் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டு அந்த 2 குழந்தையும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து அந்த 2 குழந்தைகள் வந்து அடுத்த நாள் காலையில சேட்டுல வந்து பிணமா எடுக்கிறாங்க. மண்டை உடைக்கப்பட்ட நிலையில அவங்க இறந்து கிடக்காங்க. இதுதான் அந்த வழக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜார்ஜ் சின்னியம் வந்து பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போய் 81 நாள் விசாரணை பண்றாங்க. 81 நாள் விசாரணையில வச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்தப்படுற அந்த சமயத்துல நீதிபதி வந்து, இந்த வழக்கு வந்து 3 மணி நேரம் நடக்குது, 3 மணி நேரம் நடந்த வழக்கை 10 நிமிஷத்துல இவர் சொல்றாரு, இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை வந்து இவருக்கான சாட்சிகளவோ ஆதாரங்களவோ காட்டுறதுக்கு வந்து இவருக்கு வந்து எந்த வாய்ப்பும் வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கருப்பினத்தவர் அப்படிங்கிறதுனாலே எந்த விதமான ஒரு சாட்சிகளையோ ஆதாரங்களையோ வழங்குவதற்கு இவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜார்ஜ் சின்னியோட வழக்கறிஞர் வந்து அப்பதான் ஒரு குற்றவியல் வழக்க அப்பதான் முதன் முறையா எடுத்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இவர் ஜார்ஜ் சின்னியை புடிச்சிட்டு போனதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சூழ்நிலை காரணங்கள், நான் இவரோட இந்த இடத்துல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அந்த மண்டையை உடைச்சதுக்கான தடயங்களோ இல்ல உடல் சம்மந்தப்பட்ட எந்த ஆதாரங்களும் இல்லை. அந்த இடத்துல கொன்னது ஜார்ஜ் சின்னி தான் அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரங்களும் இல்லை. சில சூழ்நிலை ஆதாரங்களை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் சின்னிக்கு வந்து ஒரு மரண தண்டனை விதிச்சுட்டாங்க. இவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சர்க்கரை நாற்காலியில உட்கார வச்சு மின்சாரத்தை பாய்ச்சி கொல்லக்கூடிய ஒரு கொடூரமான தண்டனை இவருக்கு கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து 2350 வோல்ட் மின்சாரத்தை இவர் உடம்புல செலுத்தினதா விக்கிபீடியாவில் போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகநூல் பதிவுல 5350 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் மின்சாரத்துல உட்கார வச்சு சாகடிக்கிறது அப்படிங்கிறது மிக கொடூரமான ஒரு தண்டனை தான். இந்த மின்சாரம் பாய்த்தப்பட்ட 4 நிமிஷத்துல வந்து அவர் இறந்து போயிடுறாரு. இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புகைப்படங்கள் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த புகைப்படமானது 1988 எடுக்கப்பட்ட இந்த ஜார்ஜ் ஸ்டின்னியோட கதையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, படமா எடுத்திருக்காங்க அமெரிக்காவில். அந்த படத்துல வரக்கூடிய ஒரு சின்ன பையனோட புகைப்படம்னா இது ஒரிஜினல் புகைப்படம் அப்படிங்கிறது, அது வேற புகைப்படம் அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல ஜார்ஜ் ஸ்டின்னியை வந்து நிரபராதின்னு தெரிவிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் ஸ்டின்னியோட உறவினர்கள் இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் ஸ்டின்னி வந்து கண்டிப்பா வந்து அவங்க குற்றவாளி கிடையாது, அவர் நிரபராதி, தயவுசெய்து எல்லாரும் நம்புங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல மேல்முறையீடு வழக்கு இவங்க தொடுத்திருக்காங்க. அவனை எப்படியாவது நிரபராதின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறப்ப அந்த கேஸுக்கு அப்பயே உடல் ரீதியான ஆதாரங்கள் கிடையாது, சூழ்நிலை காரணங்களை வச்சுதான் அந்த தீர்ப்பே வழங்கப்பட்டிருக்கு. இப்ப எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கறது ஒரு உண்மையான விஷயமா இருக்கு.
இதை எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து நிரபராதியான ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லா சமூக ஊடகங்களிலும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் டிமியோட உறவினர்களுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவன் நிரபராதி தான் அப்படின்னு சொல்லி. ஆனா கேஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாரங்கள் இல்லாதனால தள்ளுபடி ஆயிருக்கு அப்படிங்கறது ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. இந்த முகநூல் பதிவு அப்படிங்கிறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அமெரிக்காவில் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு கொலை தண்டனைக்கே இந்த மாதிரியான கொடூரமான தண்டனைகள் விதிக்கப்படுது. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கற்பழித்து கொலை பண்றாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.